ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு கெட் அப்ளிகேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம எந்த காலேஜில் இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா PSN இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது கரெக்டான எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமானத்திச்சம் புது. வாங்க. நம்ம PSN காலேஜ் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அண்டரில் இருக்கிற காலேஜுகளில் ஒன்றுங்க. நம்ம PSN காலேஜ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு க்ரீன் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே இருக்குது. நம்ம PSN காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குன்றது நம்ம அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம். வணக்கம். நம்ம காலேஜில் என்னென்ன கோர்ஸஸ்லாம் இருக்குங்க? எங்களுக்கு வந்து அரௌண்ட் 8 யூஜி கோர்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அது இப்போ ரீசெண்டாக தான் தொடங்கி இருக்குது. தென் ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. தென் சிவில் இன்ஜினியரிங், தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். சரியா? தென் ரெண்டு பிஜி கோர்சஸ் இருக்கு, எம்சிஏ அண்ட் எம்பிஏ. ஓகே ஓகே. நம்ம காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கணும்? லாஸ்ட் இயர்ல வந்து 86% வந்து பிளேஸ்டா இருக்காங்க, அரௌண்ட் 13 கம்பெனிஸ். சரியா? இந்த கம்பெனிஸ் எப்படி செலக்ட் பண்றாங்க அப்படின்னா, கோர் கம்பெனிஸ். இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா அவங்களோட மெக்கானிக்கல் ஃபீல்டுக்கு ரிலவெண்டா இருக்கிற கம்பெனிஸ் தான் நாங்கள் பிளேஸ் பண்றோம். இப்போ நார்மல் காலேஜஸ்ல அப்படி கிடையாது, சாஃப்ட்வேரா இருக்கும். பட் இது வந்து ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கோர் கம்பெனியா இருக்கிற பவர் சிஸ்டம் சொல்யூஷன்ஸ் அந்த மாதிரி கம்பெனி, சிஎஸ்சிக்கு நெட்ஒர்க் ஓரியன்டா இருக்கிற கம்பெனிஸ், இசிக்கு வந்து ஹார்ட்வேர் செக்ஷன் கம்பெனிஸ், அந்த மாதிரி கம்பெனிஸ்ல தான் பிளேஸ் ஆகுறாங்க. 13 கம்பெனிஸ் லாஸ்ட் இயர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் வித் 86%. ஹாய் மேம், நம்ம காலேஜ்ல பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கா? பஸ் ஃபெசிலிட்டி கூடவா எல்லாமே இருக்கும். அப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்கிருந்து எது வரைக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அமைச்சிருக்கீங்க? இங்க கன்னியாகுமரி, நாகர்கோயில், கருங்கல், அகஸ்தீஸ்வரம், தோவாலை, காவல் கிணறு வர எல்லா டைரக்ஷன்லயும் பஸ் இருக்கு. நம்ம காலேஜ்ல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் எப்படி மேம் இருக்கு? இது கவர்மெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி ரிலேட்டடா வரனால இங்க வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடா தான் எல்லா ஃபீஸுமே இங்க அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. எந்தெந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த மாதிரி, அதாவது அவங்களோட எஸ்சி எஸ்டி ரிலேட்டடாகவும் என்ன மாதிரி வந்தாலும் அதுக்கேற்றதான் அவங்க பிக் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம காலேஜில் வேற ஏதாவது ஸ்காலர்ஷிப்லாம் இருக்கா மேம்? நம்ம காலேஜை பொறுத்தவரை எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு தான் ரொம்பவும் இங்கே வந்து நிறைய ஸ்காலர்ஷிப் வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. மைனாரிட்டியும் இதில் இருக்கு. நம்ம காலேஜில் லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஹாஸ்டல் செல்ஃப் ஹாஸ்டல் நல்லா சூப்பராக இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. வார்டன் மேம்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்லா சேஃப்டியாக இருக்குது. பாத்ரூம் வசதி எல்லாமே சூப்பராக இருக்குது, சாப்பாடு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. என் பேர் வந்து அனுப்புமாறு, நாங்கள் ஒரு எம்சி ஸ்டூடெண்ட்டு. இந்த காலேஜில் லேப்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு, ஒர்க் பண்ண ஃபீஸும் கொஞ்சம் கம்மி, அதனால் இந்த காலேஜில் வந்து சேர்ந்தேன் அண்ணா யூனிவர்சிட்டி. அதனால் என்னோடய நேம் வந்து கனிமொழி, நான் வந்து ராமேஸ்வரம், ஃபஸ்ட் இயர் சிஎஸ்சி. கவுன்சிலிங்கில் தான் அந்த காலேஜ் வந்தேன். காலேஜ் பரவாயில்ல, செமையாக இருக்குது, கிளைமேட்டும் நல்லாயிருக்கு, தண்ணி எல்லாமே ஓகே, ஹாஸ்டலும் ஓகே. சார், உங்கள் நேம் என்ன? அந்த காலேஜில் நீங்கள் எவ்வளோ இயர்ஸாக வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க? என்னுடைய பேர் வந்து வீரபாண்டியன். நான் வந்து லார்ஜ் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து நான் வந்து 15 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறேன். நம்ம காலேஜில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னென்ன இருக்குது சார்? லார்ட் ஜெகநாத் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு காலேஜாக தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்துட்டு இருந்து. முக்கியமாக வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நமக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கபடி, நம்ம வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருந்து பெஸ்ட் பிளேயரை நம்ம சூஸ் பண்ணி கபடிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கபடி டீம் நமக்கு இங்கே இருக்கிறது, டெய்லி ஈவினிங் வந்து கபடிக்காக கோச்சிங் நடந்திருக்கு, அதுக்குன்னு ஸ்பெஷல் ஸ்டாஃப்லாம் நமக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க மேனேஜ்மெண்ட்லேருந்து. அதனால அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறாங்க. இன்னொன்று அடுத்தபடியாக வாலிபால், பாஸ்கெட் பால், கிரிக்கெட்டு இது எக்ஸட்ரா, அது எப்படி நமக்கு அதிகமான அந்த ஸ்போர்ட்ஸுக்குள்ள அந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் அந்த காலேஜில் கொடுக்குறாங்க. அதுவும் தாண்டி நமக்கு டிபார்ட்மெண்ட் வைஸாக, அதாவது டிபார்ட்மெண்ட் வைஸான ஸ்டூடெண்ட்ஸோட நாலேஜ் அப்டேஷன் பண்ணுற மாதிரி அவங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் என்ன இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு காலேஜ்லேயும் சேர்ந்து நான் வந்து நமக்கு வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன், ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இன்னும் அதுவும் காணாமல் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் விசிட் கொடுக்குறாங்க. அதாவது ஒவ்வொரு செமஸ்டர்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் விசிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட்னா, அவன் படிக்கிறதே அவன் வந்து வேலைக்காக தான் படிக்கிறான்.
அவங்க படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு போகும்போது நம்ம இப்படி ஒரு வேலை வாய்ப்பு நம்ம வந்து கண்டிப்பா உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு தெரிஞ்சனா மட்டும்தான் அவனோட படிச்சு பாஸ் பண்ணி அந்த சிவப்பு எல்லாம் அச்சீவ் பண்ண முடியும். அதுக்காண்டி நாங்க ஒவ்வொரு செம்ஸும் ஃபர்ஸ்ட் இயர்ல மட்டும் தான் நாங்க கொடுக்கறது இல்ல. ஃபர்ஸ்ட் இயர்ல ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வரதுனால அவனோட அந்த சப்ஜெக்ட் உள்ள வாரம் வரும்போது அவனுக்கு ஒவ்வொரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. நம்ம அவனை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவனை ட்ரெயின் பண்றோம். அதுக்கப்புறம் செகண்ட் இயர்ல வரும்போது செகண்ட் இயர்ல வந்தாலே அவனை என்ன பண்ண இண்டஸ்ட்ரியல் ட்ரெயினிங்க ஒவ்வொரு செம்ஸும் அந்தந்த டிபார்ட்மெண்ட் யூஸ் தான். டோட்டலாக இல்லை அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் டிபார்ட்மெண்ட் ஹெட்டோட அந்த ஆர்கனைசேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த செகண்ட் இயர்ல வரும்போது அவனுடைய சப்ஜெக்ட் ரிலேட்டிவாக என்ன பண்ணுறான் அந்த நாலேஜ் அப்டேட் பண்ணுறான். அப்போ இங்கே என்ன படிக்கிறானோ அது அப்படி இங்கே ஏற்கனவே லேப்லையும் பண்ணுறான். அது அப்படியே கம்பெனி சைடில் போய் பார்க்கும்போது அவனுடைய கேரியர் டெவலப்மெண்ட்லேயும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் மைண்டுக்கு வந்துடான். அதனால அவனுக்கு அவன் ஃபைனலாக முடிச்சு போகும்போது நல்ல ஒரு ஜாப் எடுத்து இந்த காலேஜில் படிக்கிற மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல டாப்பர்ஸில் இருந்துட்டு தான் இருக்காங்க. அதை காண்டாக்டில் இருக்கிறோம். காண்டாக்டில் இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்கன்னா நாங்கள் எதிர்பார்க்க நிலையோட அதிகமான அவன் லெவலில் நல்ல சேலரியில் நல்ல கம்பெனியில் குட் ஜாப்பில் அவன் அச்சீவ் பண்ணிட்டு இருக்கிறான். என்னுடைய நேம் வந்து எஸ் மாலின். நான் வந்து லார்ஜ் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் எம்பிஏ டிபார்ட்மெண்ட்டில் 6 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ எம்பிஏ பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. நமக்கு இது அண்ணா யூனிவர்சிட்டி பேஸ்டு. ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்ட் ஆகி போயிட்டுருக்குறாங்க. நமக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பொறுத்தவரை டூவல் எலக்டிவ்ஸ் இருக்குது. 2வது வருஷம் தான் நீங்கள் எலக்டிவ் சூஸ் பண்ணுவீங்க. ஹெச்ஆர் வித் மார்க்கெட்டிங், ஹெச்ஆர் வித் ஃபினான்ஸ், ஹெச்ஆர் வித் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் எலக்டிவ்ஸ் இருக்குது. ஸோ எம்பிஏ பொறுத்தவரை நீங்கள் கோர்ஸ் முடிக்கிறதுக்கு முந்தைய உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. நம்ம காலேஜில் லார்ட் ஜெகநாத் கோயில் ஒன்று இருக்குது, சரியா? அதை இப்போ நம்ம பார்க்கலாம். அது ஆக்சுவலாக அந்த கோயில் எங்கே இருக்குன்னா நம்ம ஒடிசாவில் உள்ள கோயில், ஓகேவா? அது நமக்கு இங்கே இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். வரீங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணி அவங்களே சந்தோஷப்படுங்க. சரிங்க, அடுத்த வீடியோவில் நம்ம வீட்டில்